Welcome to Mohita Arts and Knowledge. In the video, la handmade gift idea day 2 pakaporum. Idha gift idea sollam, best out of waste sollam, reuse craft sollam, illa wall hanging sollam, illa decorative purpose ku use pandra oru thing appdin kuda sollam. Decorative thing andha maari kuda use pannalam. Adha da appdi kuda sollalam. So vandhu ipo nam best out of waste appdina waste la oru nalla porula vandha nam maathapom. So the waste 4 things enna abindradha na solren. Ipo dress vaangrom appdina adhu ulle vandhu oru thin cardboard irukku. அது இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, அது இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு எது வேணால் எடுத்து வச்சுக்கலாம். நார்மல் கார்ட்போர்ட் கூட இங்கே எடுத்து வச்சுக்கலாம். பட் அந்தளவுக்கு அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டன் ரிப்பன் இல்லை வேஸ்ட் பேப்பர், உங்களுக்கு எது இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டெக்கரேட்டிவ்க்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டை ஓடு, அப்புறம் ஒவ்வொரு பூவில் இருக்கிற அந்த பெட்டல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கார்ட்போர்ட் இருக்குல்ல அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா அந்த முட்டை ஓடு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா அந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல, நான் ரோஸ் பெட்டல்ஸ் இந்த இதழ்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதோடைய அந்த பூக்கள் ஒவ்வொரு பூவை பிரித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பூ கட்டுறப்போ கொட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மல்லிப்பூ எந்த பூ வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கார்ட்போர்ட் இருக்குல்ல அதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பு கட் பண்ணிவிட்டு அதை பாதியாக மடிச்சுட்டு ஒரு ஹார்ட்டின் ஷேப்புக்கு எனக்கு வேணும். ஸோ அதனால் பாதியாக நான் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அது உள்ள இன்னொரு ஹார்ட்டு வரையணும். அப்புறம் அதுக்கும் உள்ள இன்னொரு ஹார்ட்டை வரையணும். அப்புறமா மடிச்சுட்டு ஒரு லாஸ்ட் உள்பக்கம் இருக்க ஹார்ட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நான் கம்மி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு அந்த உள்பக்கத்தில் இருக்குல்ல அதில் வந்து பண்ணிவிட்டு சரி இந்த முட்டை ஓடை போட்டு ஃபுல்லாக அதை கவர் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் வந்து எனக்கு முட்டை ஓடு வந்து இந்த ஐடியா பிடிக்கல, வேறு ஒரு நல்ல ஐடியா எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால் ஸோ இந்த ஐடியாவை விட வேறு ஐடியா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ரோஸை சொட்டினேன். அதாவது நான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த முட்டை ஓட்டிட்டு அது மேலே வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து ஓட்டலாம் நினச்சேன். அது என்னமோ நல்லா இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் ஃபுல்லாக பண்ணல, அதுக்கு முன்னாடி அதை விட இந்த பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரோஸ் பெட்டல்ஸை உள்பக்கம் நம்ம ஒரு ட்ரா பண்ணியிருந்தோம்ல அதில் மட்டுமே நான் வந்து ஃபெவிகால் போட்டு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நான் யாருக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க இல்லை ஏதாவது மெசேஜ் கன்வே பண்ணுறீங்க இல்லை மாம் டேட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். நான் சும்மா என் பேர் மோஹிதா அப்படின்னே எழுதிட்டேன். எழுதிட்டு நாங்கள் ஒட்டிட்டேன் அந்த ரெக்டாங்கிளை. அதுக்கப்புறமா நான் ஹோம்மேடாக ரெடி பண்ண பிங்க் கலர் பெயிண்ட் இருக்குல்ல அதை எடுத்து அந்த ரோஸ் பெட்டல்ஸ்க்கு அடிச்சுக்கிறேன். ஏன்னா ரோஸ் பெட்டல்ஸுன்றப்ப இந்த இதழ்கள் வந்து காஞ்சி போயிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது. ஸோ இது பண்ணால் கூட நமக்கு காஞ்ச மாதிரி நமக்கு தெரியாது. ஸோ அதனால் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஹோம்மேட் பெயிண்ட் வீடியோவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டை அந்த பெயிண்ட் காயறதுக்கு முன்னாடியே அந்த முட்டை ஓடு வந்து இதில் போட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த ஐடியாவை தான் சொன்னேன். ஏன்னா முட்டை ஒட்டிட்டு அதுக்கு மேலே போட்டால் நல்லாவே இருக்காது இல்லை. ஸோ இப்படி பண்ணுறப்ப பார்க்கவே ஒரு ரியாலிட்டியான ஃபீலாக அழகாக இருக்குது. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு லைட் கலர்ஸ் எடுத்து வெளியில் வந்து போட்டுருங்க. நான் சாண்டில் கலர் தான் வந்து சூஸ் பண்ணி இந்த டிண்ட் ஃப்ளஷ் டிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிலிக் பெயிண்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிண்ட் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஹோம்மேடாக ரெடி பண்ண போகிறீங்க உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே ஹோம்மேட் ஸ்கின் கலர் பெயிண்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐடியா தான் அது. அதுக்கப்புறமா சாட்டன் ரிப்பன் இல்லைன்னா ஏதாவது பேப்பர் ஸ்ட்ரிப்ஸை நீங்கள் இந்த மாதிரி எத்தனை வேணுமோ ஒட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட 3 டைப்ஸ் ஆஃப் கலர் இருக்கிற சாட்டன் ரிப்பன் தான் இருந்துச்சு, ப்ரௌன் எல்லோ ரெட். அதனால் இதே நான் கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் வாலில் மாட்டுறதுக்காக பின்பக்கம் இந்த மாதிரி சாட்டன் ரிப்பனை ஒட்டிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அது பிடிக்கல, அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி டபுள் சைட்டே போட்டுட்டேன். அழகாக இருக்குது. நான் 2 சாட்டன் ரிப்பன் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஹோம்மேட் டபுள் சைட் டேப் எப்படி பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.